ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜி கேம்பர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளோட ஃபேன்டைல் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம கேஜஸில் நிறைய அப்டேட் இருக்குது, வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பேர்லேருந்து பார்ப்போம். இந்த பேர் இப்போ எக்கு போட்டுடுச்சு, ஒரு 5 days ஆகுது. ஃபீமேல் எக்கில் உட்காந்துட்டுருக்கு, மேல் வந்து ப்யூர் ஒயிட். இது ஒரு அமெரிக்கன் ஃபென்டைல் மிக்ஸ். இது எக் லே பண்ணி 5 days ஆகுது. அடுத்த பேரை பற்றி பார்ப்போம். இந்தியன் ஃபென்டைல் இது ப்யூர் ஒயிட்டு. சிக்ஸ் 2 இருக்குது, எக்கும் 2 போட்டுடுச்சு. போட்டு ஒரு 3 days தான் ஆகுது. இப்போ இந்த சிக்ஸ் பெருசாக வெளியே வரத்துக்குள்ளே அந்த எக்கு ஹேட்ச் ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம இந்த சிக்ஸை செப்பரேட் பண்ணிடலாம். அது வரைக்கும் இது இவங்க கூடயே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது வரைக்கும் மேல் ஃபீட் பண்ணிட்டு தான் இருக்கும். எக்கு இருக்குது, நான் காட்டுறேன் பாருங்கள். ஃபீமேல் தான் உட்காந்துட்டுருக்கு, டிஸ்டர்ப் பண்ணாமல் 2 eggs போட்டிருக்கு. இதில் வர சிக்ஸ் எல்லாமே ப்யூர் ஒயிட்டில் தான் எப்பயுமே வரும். அடுத்த பேர் இதுவும் ஒரு இந்தியன் ஃபென்டைல் தான். இதுவும் 2 eggs போட்டுருச்சு. போன வாட்டி 1 chick தான் வந்தது, அதுவும் பெருசாகிடுச்சு. இன்னும் ஒரு 3 to 4 days பிரிச்சிருவேன் நான். மேல் உக்காந்துட்டுருக்கு எக்கில். இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியல, ஏன்னா பயந்துருச்சுன்னா அப்புறம் எக்கு எதாவது தள்ளி விட்டுற போது நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணல. மேல் தான் எக்கில் உட்காந்துட்டுருக்கு. இதோட டெய்ல் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 32 இருக்கும். நல்ல சைஸாகவும் இருக்கும், இந்தியன் ஃபென்டைல் தான், கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இது அதோட சிக்கு. இது இன்னும் ஒரு 1 weekல பிரிச்சிடலாம் நம்ம. அடுத்த பேர் பார்த்தீங்கன்னா இது ஒரு அமெரிக்கன் மிக்ஸ். இது இதுவும் எக் லே பண்ணிடுச்சு. இப்போ தான் 1 egg தான் போட்டிருக்கு, இன்னும் 4 அன்னைக்கு இன்னொரு எக்கு போடும். எக்கு தெரியுமான்னு தெரியல, காட்டுறேன் பாருங்கள். அது பாருங்க, 1 egg தான் போட்டிருக்கு. அது மேல் வந்து ப்யூர் ஒயிட்டு, ஃபீமேல் வந்து பிளாக்கு. அடுத்த பேர் பற்றி பார்ப்போம். இந்த பேரும் எக்கில் தான் இருக்குது, 2 chicks இருக்குது, எக்கும் போட்டுருச்சு. நம்ம சிக்ஸை பிரிச்சிடணும், இன்னும் ஒரு 1 weekல பிரிச்சிடுவேன். எக்கும் போட்டுடுச்சு. அந்த சிக்ஸ் இருந்தால் அந்த எக் மேலே போய் நின்றுட்டு டிஸ்டர்ப் பண்ணுது, அதுங்களை உட்கார விடாமல். அதனால் இதுங்க பெருசாகிடுச்சு, செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நான் இந்த வீக்கில் பிரிச்சிடுவேன் இதை. இது நம்மளோட மேல், இது பேர் இல்லாமல் இருக்கார். இதுக்கு ஒரு பேர் வாங்கி போடணும். நான் லாக்டவுனில் எதுவும் வாங்க முடியல, அதுக்கு ஒரு பேர் வாங்கி சீக்கிரமாக போட்டுடலாம். இதுவும் மேல் தான், ரெண்டுமே மிக்ஸ். இது டெய்ல் பூட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும், பெருசாகிடுச்சு நல்லாவே. சைஸ் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அடுத்த பேர் பற்றி பார்ப்போம். இந்த பேர் லாஸ்ட் டைம் நான் பேர் போட்டிருந்தேன் புதுசாக, அது பார்த்தீங்கன்னா இப்போ எக் லே பண்ணிவிட்டு உட்காந்துட்டுருக்கு. 2 eggs போட்டுருச்சு. இது போட்டும் ஒரு 5 to 6 days ஆகுது. பார்த்தீங்கன்னா எக்கில் தான் இருக்குது, ஃபீமேல் உட்காந்துட்டுருக்கு, மேல் இது. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது எல்லாத்தையும் எடுத்து காட்ட முடியல, எக் இருக்கிறத எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது, பயப்படுது. அதனால் அப்படியே காட்டுறேன். பேர் தான் நான் ஃபஸ்ட்டு வாங்கினது 3 years முன்னாடி. நம்மக்கிட்ட காடையும் இருக்குதுன்னு நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ எக்கு லே பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. என்கிட்ட மொத்தம் 8 காடை இருக்குது, அதில் 7 female 1 male இருக்குது. எனக்கு டெய்லி 3 to 4 eggs டெய்லி கிடச்சிடுது. 6 மணிக்கு மேலே தான் இது எக்கு போட ஆரம்பிக்குது.
கொஞ்சம் இருட்டுனதுக்கப்புறம் தான். ஆனால் டெய்லி போட்டுடுது நமக்கு, இதனால் ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் நமக்கு எக் கிடைக்குது. புறாவுக்கிட்டேருந்து வர வேஸ்டான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு நமக்கு இதுங்க எக் போட ஆரம்பிச்சிருச்சு. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேர் ஃபீமேல் சாப்பிட வந்திருக்கு, மேல் எக்கில் போய் உக்காந்துருச்சு. எப்பயுமே ஆஃப்டர்நூன் டைமில் வந்து மேல் தான் இருக்கும் எக்கில், ஃபீமேல் வெளியே வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்ப போய் உக்காந்துச்சுன்னா ஈவினிங்லேருந்து மறுநாள் மதியானம் வரைக்கும் ஃபீமேல் தான் இருக்கும் எக்கில். இப்போ நான் டிஸ்டர்ப் பண்ண உடனே அது வந்துடுச்சு, முன் திரும்ப ஃபீமேல் போய் உக்காரச்சு பாருங்கள். நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும் எக்கில் இருக்கிறப்ப, சும்மா எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருந்தோன்னா அதுங்க உட்காராது, அப்புறம் எக்கு கிராக் ஆகிடும் அது கால் பட்டு. அதனால் நம்ம கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுக்கணும். இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக தான் நான் காட்டுறேன், பாருங்கள் எக்கு உங்களுக்கு தெரியும். இந்த பேர்லேயும் பார்த்தீங்கன்னா மேல் உட்கார ஆரம்பிச்சிருச்சு எக்கில், ஃபீமேல் வெளியே வந்துடுச்சு. எப்பயுமே மதியானம் எக்கில் மேல் தான் இருக்கும். எல்லா பேர்லேயும் காட்டுறேன் பாருங்கள், இதுவும் மேல் தான். நம்மக்கிட்ட இருக்க எல்லா பேருமே இப்போ எல்லாம் எக்கில் தான் இருக்குது. இந்த இதுலேருந்து எல்லாம் ஹேட்ச் ஆகி வர்றதுக்கு 18 days ஆகும். 18 days ஆகி எல்லாம் ஹேட்ச் ஆகிட்ட பிறகு நான் அது ஒரு வீடியோவாக போடுறேன். இதுதான் நம்மளோட ஃபேன்டேலோட அப்டேட். எல்லா பேர்லையும் எக் இருக்கிறத பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.